الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، கணித்திற்குரியவர்களே, இன்றைய வகுப்பில் கிரகணத் தொழுகை மற்றும் ஜனாசா தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்களை நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவதாக கிரகணத் தொழுகை, இதை அரபியிலே சொலாத்துல் குசூஃப் அல்லது சொலாத்துல் ஹுசூஃப் என்று சொல்வார்கள். இந்த சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் என்பது எதற்காக ஏற்படுகிறது என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அறியாமை காலத்தில் அல்லது இஸ்லாம் வந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் என்பது உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களின் விளைவாக ஏற்படுகிறது என்கிற ஒரு தவறான கொள்கை இருந்தது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஒரே ஒரு முறை ரசூல் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு, அது எப்போ? கடைசி கடைசி காலகட்டத்தில், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்திலே 29ஆம் தேதி சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அன்றுதான் நபி அவர்களுடைய இப்ராஹீம் என்கிற பிள்ளை இறந்தார்கள். கைக்குழந்தை, ரசூல் அவர்களுடைய ஆண் பிள்ளை இப்ராஹீம் கைக்குழந்தை அன்றுதான் இறந்தார்கள். அன்று சூரிய கிரகணமும் ஏற்பட்டது. உடனே சில சஹாபா பெருமக்கள், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், இஸ்லாமிய கொள்கை என்ன என்று முழுமையாக தெரிந்து கொள்ளாதவர்கள் என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் இறந்தார்கள்லவா, ரசூலுடைய பிள்ளை, எனவேதான் அதன் விளைவாக துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று சில பேர் பேசுவதாக ரசூல் அவர்கள் கேள்விப்பட்ட போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் கமரா இன்ன ஷம்ஸ வல் கமரா, நிச்சயமாக இந்த சூரியன் இந்த சந்திரன் இதற்கு லயன்கி சிஃபானிலி மௌத்தி அஹதின், கிரகணம் ஏற்படுவதில்லை ஒருவருடைய மௌத்தின் காரணமாகவோ அல்லது ஒருவர் பிறந்தார் என்கிற காரணமாகவோ. ஒருவர் பிறந்தால், ஒருவர் இறந்தால் கிரகணம் ஏற்படுவதில்லை, மாறாக இந்த இரண்டுமே அல்லாஹ்வின் அத்தாட்சிகள். ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, இது அல்லாஹ்வின் அட்டாட்சிகளில் இரண்டு அட்டாட்சிகளாகும். எனவே கிரகணம் ஏற்பட்டால், சூரிய கிரகணமாக இருக்கட்டும் அல்லது சந்திர கிரகணமாக இருக்கட்டும், கிரகணம் ஏற்படுவது என்பது அல்லாஹுடைய அத்தாட்சி தானே தவிர, ஒருவர் பிறப்பதால், ஒருவர் இறப்பதால், ஒரு சம்பவம் நடைபெறுவதால் இது ஏற்படுவதில்லை என்று ரசூல் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இது புகாரியின் 1060வது ஹதீஸ், 1060. அந்த ஒரு ஹதீஸே இந்த கிரகண தொழுகை சம்பந்தப்பட்ட பல சட்டங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே கணித்திற்குரியவர்கள், இது அல்லாஹ்வின் அட்டாட்சி. ஒரு நாள் வரப்போகின்றது, அன்று முழுமையாக அல்லாஹ் சுபானு வத்தாலா சூரியனுடைய சந்திரனுடைய ஒளியை முழுமையாக பறித்து கொள்வான். இத ஷம்சு கூவிரத் ஒய்தன் நுஜூமுன் கதரத் என்கிற அந்த சூறாவை எடுத்து படித்து பாருங்கள். எனவே இந்த கியாமு நாளில் முழுமையாக சூரியனுடைய சந்திரனுடைய ஒளி, நட்சத்திரங்களுடைய ஒளி என்பது நிரந்தரமாக பறிக்கப்படும். எனவே தற்காலிகமாக இந்த கிரகணம் ஏற்படும் பொழுது, தற்காலிகமாக அதனுடைய ஒளி பறிக்கப்படும் பொழுது அல்லது குறைக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மறுமை நாளை நினைவு கூற வேண்டும். எனவே அந்த மறுமை நாளை நினைவூட்ட வேண்டிய, நினைவூட்டக்கூடிய ஒரு அத்தாட்சி தான் இந்த கிரகணம் என்பதை ரசூல் அவர்கள் அந்த நேரத்திலே உணர்த்தினார்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த கிரகணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? மக்கள் இதை பார்த்து நிரந்தரமாக சூரியனின் சந்திரனின் ஒளி பறிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளை நினைவு கூற வேண்டும், மார்க்கத்தின் பால் மீள வேண்டும் என்பதுதான் நோக்கம். அடுத்ததாக இந்த தொழுகையின் சட்டம் என்ன? கிரகண தொழுகை தொழுவது சுன்னத்தா அல்லது சுன்னத்திலும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத், சுன்னத்தை முஅக்கதாவா முஸ்தஹப்பா, அல்லது சுன்னத்தை முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹப்பா சுன்னத்தா அல்லது கட்டாய கடமையா? இந்த தொழுகையின் சட்டம் என்ன? இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் இது கடமை என்றும் சொல்கிறார்கள். ஆனால் பல அறிஞர்களுடைய கருத்து இது சுன்னத்தை முஅக்கதா, இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். மற்றபடி இதை கடமையாக்கும் அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை, குறிப்பிடவில்லை.
இந்த தொழுகையை கடமையாக்கும் அளவிற்கு ரசூலுல்லாஹி அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தவில்லை என்று பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே பலருடைய பார்வையில் இது சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஆனால் சில அறிஞர்கள் இதை கடமை என்றும் சொல்கிறார்கள், எனில் ரசூலுடைய கட்டளை வந்திருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் சுன்னத்தே முஅக்கதா என்பது சிறந்த கருத்தாக இருக்கலாம். அல்லாஹு ஆலம், அல்லாஹ் நன்கறிந்தவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஹதீஸில், புகாரி 1060வது ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள், இந்த இரண்டும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. எனவே கிரகணம் ஏற்படுவதாக நீங்கள் பார்த்தால் என்ன செய்யுங்கள்? ஃபதுல்லா, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். வசல்லு, தொழுங்கள். ஹத்தா எஞ்சலிய, அந்த கிரகணம் நீங்கும் வரை தொழுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே கணத்திற்குரியவர்களே, தொழும்படி ரசூல் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அடுத்ததாக கிரகண தொழுகைக்கான நேரம் என்ன? கிரகண தொழுகை என்று சொல்லும் பொழுதே நம்மால் புரிந்து கொள்ள முடியும், கிரகணம் ஏற்படும் பொழுது தான் இந்த தொழுகை தொழ வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது காலையில் இந்த நேரத்தில் இந்த நேரம் வரை, மாலையில் இந்த நேரத்தில் இந்த நேரம் வரை என்று சொல்ல முடியாது. மாறாக எப்போது கிரகணம் ஏற்படுமோ அப்போது தொழ வேண்டும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், கிரகணம் எப்போது ஏற்படுமோ அப்போது தொழ வேண்டும். எனவேதான் ரசூல் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கிரகணம் ஏற்படுவதாக நீங்கள் கண்டால் தொழுங்கள், எதுவரை? அது நீங்கும் வரை, ஹத்தா எஞ்சலிய என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதே ஹதீஸ் புகாரி 1060. எனவேதான் அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஒரு சில சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. அது என்ன? முதலாவதாக கிரகணம் ஏற்படுவதை பார்த்துதான் தொழ ஆரம்பிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான சட்டம், முதல் சட்டம். கிரகணம் ஏற்படுவதை கண்ட பிறகுதான் நினைச்சு வேண்டும், தொழுகையை ஆரம்பிக்க வேண்டுமே தவிர, செய்திகளில் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை கிரகணம் ஏற்படும் என்று சொன்னார்கள், அந்த நேரத்தில் கிரகணம் உண்மையிலேயே ஏற்பட்டதா இல்லையா என்று உறுதிப்படுத்தாமல் என்ன செஞ்சிடக்கூடாது? அல்லாஹ் அக்பர் என்று தொழுகையை ஆரம்பித்து விடக்கூடாது. மாறாக அந்த செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த செய்தியை கொண்டு, உதவியாக கொண்டு நீங்கள் அந்த நேரத்தில் நின்று பார்க்க வேண்டும், உண்மையிலேயே அவர்கள் சொன்னது போல் கிரகணம் ஏற்பட்டதா இல்லையா. ஆம், அவர்கள் சொன்னது போல் கிரகணம் ஏற்பட்டது, ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகுதான் நினைச்ச வேண்டும், தொழுகையை ஆரம்பிக்க வேண்டுமே தவிர, செய்திகளில் மீடியாவில் சொல்லப்பட்ட அந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து ஏற்பட்டதா இல்லையா என்று உறுதிப்படுத்தாமல், பார்க்காமலே ஆரம்பித்து விடக்கூடாது. இது தவறு. ஏனெனில் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், கிரகணம் ஏற்பட்டதை நீங்கள் கண்டால் தொழுங்கள் என்று சொன்னார்கள். இது முதலாவது சட்டம். இரண்டாவது சட்டம் என்ன? அது நீங்கும் வரை தொழுங்கள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தொழுகும் பொழுது அந்த வெளிச்சம் அதையெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு கெஸ் ஏற்பட்டால், ஆம் இது இன்னும் நீங்கவில்லை என்று சொன்னால் அப்படியே தொழுகையை நீடிக்க வேண்டும், தொடர வேண்டும், சூராக்களை படித்து கொண்டிருக்க வேண்டும். ஆம், அந்த வெளிச்சத்தை எல்லாம் பார்த்து நமக்கு இந்த கிரகணம் நீங்கிவிட்டது என்று உணர்ந்தால் தொழுகையை முடித்து கொள்ள வேண்டும். எனவே அந்த கிரகணம் நீங்கும் வரை தொழ வேண்டும். ஆம், நீங்கள் தொழுதீர்கள் நீண்ட நேரம், தொழுகை முடித்து விட்டீர், பிறகு பார்த்தால் இன்னும் கிரகணம் நீங்கவில்லை என்று சொன்னால் உடனே சென்று விடக்கூடாது. மாறாக மற்ற வேலைகளில் ஈடுபடாமல் தொழுகைக்கு பிறகு திக்ர் செய்வது, துவா செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, இஸ்திக்ஃபார் செய்வது என்று அப்படியே தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து இந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும். எதுவரை? அந்த கிரகணம் நீங்கும் வரை. ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகணம் நீங்கும் வரை தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் சீக்கிரமாக முடித்து விட்டோம் கிரகணம் நீங்குவதற்கு முன்பு, ஆனால் தொழுகைக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து துவா செய்தால், இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லது ஜிக்ர் செய்து உட்கார்ந்திருந்தால் அதுவும் தொழுகையாகவே கருதப்படும். எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான், தொழுகைக்கு முன்பு அல்லது தொழுகைக்கு பிறகு ஒருவர் அதே இடத்தில் உட்கார்ந்திருந்தால் தொழுவதாகவே கருதப்படும், தொழுகைக்கான நன்மையே கிடைக்கும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். தொழுகைக்காக ஒருவர் காத்திருந்தால் அல்லது தொழுகை முடித்து விட்ட பிறகு அதே இடத்தில் உட்கார்ந்திருந்தால் அது தொழுகையில் இருப்பதாகவே கருதப்படும். எனவே அந்த அடிப்படையில் தொழுகை தெரியாமல் சீக்கிரமாக முடித்து விட்டோம் கிரகணம் நீங்குவதற்கு முன்பு, எனவே அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து திக்ர், அஸ்கார், பிரார்த்தனை, இஸ்திக்ஃபார் என்று அப்படியே தொடர்ந்து இந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும் கிரகணம் நீங்கும் வரை. மேலும் கணித்திருக்கிறவர்களே, இந்த தொழுகைக்கு அதானோ இக்காமத்தோ கிடையாது. அசான் கொடுக்கக்கூடாது, இக்காமத் சொல்லக்கூடாது. நேரடியாக கிரகணம் ஏற்பட்டதாக கண்ட பிறகு அல்லாஹ் அக்பர் என்று
ஜமாத் வந்த பிறகு தொழுகையை ஆரம்பித்து விட வேண்டும். சரி, அடுத்ததாக இந்த தொழுகை எப்படி தொழுவது, இந்த தொழுகை முறை என்ன? கிரகண தொழுகை என்பது இரண்டு ரக்காத்துகள். இந்த இரண்டு ரக்காத்தில் நான்கு ருக்கு நான்கு சஜதா இருக்கிறது. பொதுவாக இரண்டு ரக்காத் தொழுகை என்றால் என்ன? ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒவ்வொரு ருக்கு, இரண்டு ருக்கு, ஒவ்வொரு ரக்காத்திலும் இரண்டு இரண்டு சஜதா, அப்படி நான்கு சஜதா. எனவே இரண்டு ரக்காத் தொழுகை என்று சொன்னால் பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? அந்த இரண்டு ரக்காத்தில் இரண்டு ருக்கு செய்வோம், நான்கு சஜதா செய்வோம். ஆனால் கிரகண தொழுகையை தொழும் பொழுது நான்கு ருக்கு நான்கு சஜதா செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொரு ரக்காத்திலும் இரண்டு இரண்டு ருக்கு, ஒவ்வொரு ரக்காத்திலும் இரண்டு இரண்டு சஜதா. சரியா? அடுத்ததாக முதல் ரக்காத்தில் அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன பிறகு அல்லாஹும்ம பாயித் பைனி சனா, இத்தகைய பிரார்த்தனைகளை எல்லாம் செய்து முடித்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நீண்ட சூறாவை பல வசனங்களை தொடர்ந்து ஓத வேண்டும், நீண்ட நேரம் ஓத வேண்டும். நீண்ட கிராத்துக்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ருக்குவுக்கு சென்று நீண்ட நேரம் ருக்கு செய்ய வேண்டும். சுபான ரப்பியல் அதீம், சுப்புஹன் குத்தூசன் ரப்புல் மலாய்க்கத்தி வர் ரூஹ் என்று ருக்குவில் ஓத வேண்டிய அந்த துவாக்களை நீண்ட நேரம் ஓதி ருக்குவை நீட்ட வேண்டும். பிறகு சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லி எழுந்து ரப்பனா வலக்கல் ஹம்த் இந்த துவாவை ஓதிய பிறகு மறுபடியும் இமாம் என்ன செய்ய வேண்டும்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி பிறகு துணை சூரா ருக்குவுக்கு முன்பு எவ்வளவு நேரம் ஓதினார்களோ அதை விட சற்று குறைவாக, சற்று குறைவாக துணை சூறாவை நீண்ட நேரம் ஓத வேண்டும். பிறகு மறுபடியும் அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு செய்ய வேண்டும். சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று ருக்குவிலிருந்து எழுந்து நின்று அல்லாஹ் அக்பர் என்று சஜ்தாவுக்கு போக வேண்டும். சஜ்தாவும் நீண்ட நேரம், இரண்டு சஜ்தாவுக்கு இடையிலே உட்காருவோமே அமர்வு, அதுவும் நீண்ட நேரம் உட்கார வேண்டும். அப்படி இரண்டு சஜ்தா செய்து எழுந்து நின்று எப்படி முதல் ரக்காத்தை தொழுதோமோ இரண்டு ருக்குவை கொண்டு அதே போன்று இரண்டாவது ரக்காத்தையும் தொழுது அதற்கு பிறகு சலாம் கொடுக்கும் வரை பொதுவாகவே நாம் தொழுவது போல்தான். எனவே இதில் முதல் ரக்காத்தில் முதல் ருக்குவுக்கு முன்பு இருக்கக்கூடிய கிராத்தை விட அந்த முதல் ருக்குவுக்கு பிறகு உள்ள கிராத்து, அதாவது இரண்டு ருக்குவுக்கு மத்தியில் உள்ள கிராத்து சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சற்று குறைவாக இருக்க வேண்டும். அந்த இரண்டாவது கிராத்தை விட இரண்டாவது ரக்காத்தின் முதல் ருக்குவுக்கு முன்பு உள்ள கிராத் சற்று குறைவாக இருக்க வேண்டும். இந்த கிராத்தை விட இரண்டாவது ரக்காத்தின் முதல் ருக்குவுக்கும் இரண்டாவது ருக்குவுக்கும் இடையில் உள்ள கிராத் என்பது இன்னும் சற்று குறைவாக இருக்க வேண்டும். எனவே ஆரம்பத்திலிருந்து கிராத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வர வேண்டும். எனவே உதாரணத்திற்கு முதல் ரக்காத்தில் ருக்குவுக்கு முன்பு ஒருவர் இருபது நிமிடம் கிராத் செய்கிறார் என்று சொன்னால் சற்று குறைத்து என்ன செய்ய வேண்டும்? முதல் ரக்காத்தில் முதல் ருக்குவுக்கு பிறகு சற்று குறைவாக ஓத வேண்டும், ஒரு பதினாறு பதினேழு நிமிடங்கள். இரண்டாவது ரக்காத்திலே முதல் ருக்குவுக்கு முன்பு ஒரு பதினைந்து நிமிடங்கள், முதல் ருக்குவுக்கு பிறகு ஒரு பத்து நிமிடங்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருவது சுன்னத்தாகும். அதே போல் ருக்கு, சுஜூத், இரண்டு சஜதாவுக்கு இடையே உட்காருவது, இதெல்லாம் நீட்ட வேண்டும் இந்த தொழுகையில். சரி, அதே போல் இந்த தொழுகை சம்பந்தப்பட்ட சில சுன்னத்துகள் என்ன? இந்த தொழுகையை ஜமாத்தாக நடத்துவது சுன்னத், வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மற்றபடி இந்த கிரகண தொழுகையை தனியாக கூட தொழுகலாம், அனுமதி உண்டு. இதில் அநேகமாக கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை, எல்லோரும் சொல்கிறார்கள், அனுமதிக்கிறார்கள், தனியாகவும் தொழுகலாம் அல்லது வீட்டில் உள்ள மக்களும் சேர்ந்து ஜமாத்தாக தொழுகலாம். ஆனால் சிறந்தது என்ன? பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தாக நிறைவேற்றுவது சிறந்தது. அதே போல் அந்த நாள் கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் துவா இஸ்திஃபார் அதிகமாக செய்ய வேண்டும். அதே போல் ஜமாத் தொழுகையாக நடத்தும் பொழுது தொழுகைக்கு பிறகு ஒரு உபதேசம் செய்ய வேண்டும் மக்களுக்கு, அந்த இமாம் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். சரி, அடுத்ததாக ஜனாசா தொழுகையுடைய சட்டங்கள். ஜனாசா தொழுகையுடைய சட்டம் என்ன? ஜனாசா தொழுகை என்பது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்று சொன்னால் என்ன? சில பேர் இதை செய்துவிட்டால் போதுமானது. சில பேர் செய்வது கடமை, சில பேர் செய்தால் இந்த கடமை நிறைவேறிவிடும் என்பதுதான் ஃபர்து கிஃபாயா. எல்லோரும் வந்து தொழ வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, ஆனால் சில பேர் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும், இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். சில பேர் செய்துவிட்டால் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற கடமை இல்லை, ஆனால்
யாருமே செய்யவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களே குற்றவாளியாக கருதப்படுவார்கள். இதுதான் ஃபர்து கிஃபாயா என்பதற்கு அர்த்தமாகும். சில பேர் செய்தால் போதுமானது, ஆனால் யாருமே செய்யவில்லை என்று சொன்னால் எல்லோரும் குற்றவாளிகள். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தான் ஃபர்து கிஃபாயா என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு ஒருவர் தண்ணீரில் விழுந்து மூழ்கி கொண்டிருக்கிறார், இன்னும் அந்த நேரத்தில் அவரை காப்பாற்றுவது ஃபர்து கிஃபாயா. இவராவது ஒருவர் அவரை பிடித்து காப்பாற்றிவிட்டால் போதுமானது, ஆனால் யாருமே காப்பாற்றவில்லை என்று சொன்னால் யாரெல்லாம் முழுகுவதாக பார்த்து ஒன்றுமே செய்யவில்லையோ எல்லோரும் குற்றவாளியாக கருதப்படுவார்கள். எனவே ஜனாசா தொழுகை என்பது ஃபர்து கிஃபாயா. சில பேர் இந்த ஜனாசா தொழுகை நடத்திவிட்டால் போதுமானது, ஆனால் ஒருவர் ஒரு முஸ்லீம் இறந்து விட்டார்கள், யாருமே குளிப்பாட்டவில்லை, யாருமே ஜனாசா தொழுகை நடத்தவில்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் குற்றவாளியாக கருதப்படுவார்கள். இந்த தொழுகைக்கான நன்மை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஜனாசா தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கீராத் நன்மையை தருகிறான். கீராத், எவர் ஒருவர் ஜனாசா தொழுகையை தொழுத பிறகு அடக்கம் செய்யும் வரை, ஜனாசாவை மையத்தை அடக்கம் செய்யும் வரை இருப்பாரோ கூட இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் இரண்டு கீராத்தை தருகிறான். பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு கீராத் என்பது ஒரு உஹது மலைக்கு சமமானது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு மகத்தான கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஜனாசா தொழுகை தொழுவது, அடக்கம் செய்யும் வரை இருப்பது. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவாக ஜனாசா தொழுகை மட்டுமே தொழுது விடுவார்கள், அடக்கம் செய்யும் வரை கூட போக மாட்டார்கள், தொழுதுவிட்டு வீட்டுக்கு சென்று விடுவார். இதை கவனித்த அபூ ஹுரைரா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தொழுதார் ஒரு கீராத் நன்மை, அடக்கம் செய்யும் வரை கூட இருந்தால் இரண்டு இரண்டு கீராத் நன்மை கிடைக்கும் என்று. நீங்கள் எதற்காக அடக்கம் செய்யும் வரை கூட வருவதில்லை? இப்னு உமர் அவர்கள், அப்படியா? உடனே இந்த ஹதீஸை குறித்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே விசாரிக்கிறார், ரசூல் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்களா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும், ஆம், ரசூல் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னபோது இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள், ஆஹா, என் கை செய்தமே நஷ்டமே, எத்தனை கீராத்துகள் நான் வீணடித்து விட்டேனே. அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்? அடக்கம் செய்யும் வரை கூட இருப்பார். எனவே இது மகத்தான ஒரு கூலியை வாங்கி தரக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த ஜனாசா தொழுகை எப்படி தொழ வேண்டும்? இந்த தொழுகையில் அடிப்படையாக கியாம் மற்றும் தான் இருக்கிறது, நின்று தொழுவது. இந்த கியாம் மற்றும் தான் இருக்கிறதே தவிர இந்த தொழுகையில் ருக்குவோ சஜிதாவோ கிடையாது. அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்து கியாம், இறுதியில் சலாம் சொல்லி முடிப்பது, இதில் ருக்கு சுஜூத் கிடையாது. இந்த தொழுகையில் நான்கு தக்பீர்கள் சொல்ல வேண்டும், நான்கு தக்பீர்கள். முதல் தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தொழுகை ஆரம்பித்த பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். பிறகு விரும்பினால் சின்ன ஒரு சூறாவை, குல் அல்லாஹு அஹத் போன்ற சூறாவையோ அல்லது மூன்று நான்கு வசனங்களையோ ஓதலாம். எனவே முதல் தக்பீர், தக்பீர் தஹ்ரீமாவுக்கு பிறகு ஃபாத்திஹா ஓத வேண்டும். இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் ஃபாத்திஹா ஓதக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா தொழுகையில் ஃபாத்திஹா ஓத மாட்டார் என்று சொல்லப்பட்ட அந்த கருத்தை, அந்த அறிவிப்பை வைத்து என்ன செய்கிறார்கள்? சூரத்துல் ஃபாத்திஹா ஜனாசா தொழுகையில் கூடாது, ஓதக்கூடாது என்று இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத மாட்டார் என்கிற அறிவிப்பை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, ஜனாசா தொழுகையும் ஒரு தொழுகைதான், ஃபாத்திஹா ஓதுவது அவசியம். சில அறிஞர்கள் இரண்டுக்கு மத்தியில் ஒரு கருத்து என்ன சொல்கிறார்? ஓதுவது சிறந்தது, மற்றபடி ஓதாமலும் அந்த தொழுகை நிறைவேறிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் கணித்திற்குரியவர்களை, இந்த மூன்று வகையான கருத்துகளில் முதல் கருத்து ஃபாத்தியா ஓதக்கூடாது என்பது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா மற்றும் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் சொன்ன கருத்தாகும். அவசியம் ஓத வேண்டும் என்கிற கருத்து இமாம் ஷாஃபிஈ மற்றும் இமாம் அஹமத் பின் ஹம்பல் சொன்ன கருத்தாகும். ஓதுவது சிறந்தது, இல்லாமல் தொழுகை நிறைவேறிவிடும் என்கிற மாதிரியான கருத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா போன்ற அறிஞர்கள் சொன்ன கருத்தாகும். ஆனால் கணித்திற்குரியவர்களை, இந்த மூன்று கருத்தில் சிறந்த கருத்து என்னவாக தெரிகிறது என்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது அவசியம். ஏன் அவசியம்? ஏனெனில் ஜனாசா தொழுகையும் ஒரு தொழுகை தானே. எனவேதான் ஜனாசா தொழுகை, ஜனாசா தொழுகை என்றுதான் சொல்கிறோம். அரபியிலும் சொலாத்துல் ஜனாசா, ஜனாசா தொழுகை என்றுதான் சொல்வார்கள். இது ஒரு தொழுகை என்பதற்காக தான் தக்பீர் தஹ்ரீமாவில் ஆரம்பித்து சலாம் கொடுத்து முடிக்கிறோம். இது ஒரு தொழுகை என்பதால் தான் கிபிலாவை முன்னோக்கி தொழுவது அவசியம்.
ஜனாசா தொழுகையும் ஒரு தொழுகைதான் என்கிற அடிப்படையில் தான் இந்த தொழுகையில் இடையில் பேசக்கூடாது. ஜனாசா தொழுகையும் ஒரு தொழுகைதான் என்கிற அடிப்படையில் தான் இந்த தொழுகைக்கு உது செய்வது அவசியம். எனவே கணித்திற்குரியவர்களே, ஜனாசா தொழுகை ஒரு தொழுகை என்று சொன்னால் தொழுகைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அவசியம் என்று ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? எவர் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகையே ஆகாது என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஜனாசா தொழுகையை தவிர என்று ரசூல் அவர்கள் விதிவிலக்கு சொன்னாரா? சொல்லவில்லை. இந்த ஹதீஸை இதற்கு முன்னரும் நாம் பார்த்திருக்கிறோம், புகாரியின் 714வது ஹதீஸ், 714. எனவே ஃபாத்திஹா இல்லாத தொழுகை தொழுகையே இல்லை என்று ரசூல் அவர்கள் சொல்லியிருக்க, ஜனாசா தொழுகையும் ஒரு தொழுகைதான், ஃபாத்திஹா இல்லாமல் அந்த தொழுகை நிறைவேறாது. எனவேதான் கணித்திற்குரியவர்களை, இப்னு உமர் அவர்கள் ஜனாசா தொழுகையில் ஃபாத்திஹா ஓதமாட்டார் என்பதை கேள்விப்பட்ட போதுதான் இப்னு அப்பாஸ், அப்துல்லா பின் அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர் நினைச்சுகிறார் வேண்டுமென்றே மௌனமாக ஓத வேண்டிய அந்த தொழுகை, ஜனாசா தொழுகை மௌனமாக ஓத வேண்டும், ஜுஹர் தொழுகை அசர் தொழுகை மாதிரி. ஆனால் வேண்டுமென்றே ஒரு நாள் நினைச்சுகிறார் இப்னு அப்பாஸ், சப்தமாக ஓதுகிறார், உறக்க குரலில் ஜனாசா தொழுகை நடத்துகிறார். நடத்தும் பொழுது முதல் தக்வீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார். ஓதி முடித்த பிறகு, ஜனாசா தொழுகை முடித்துவிட்ட பிறகு திரும்பி மக்களை பார்த்து சொன்னார்கள், நான் எதற்காக இப்படி சப்தமாக ஓதினேன் என்று சொன்னால், ஜனாசா தொழுகையில் ஃபாத்திஹா ஓதுவது சுன்னத், அதாவது நபி வழி. சுன்னத் என்றால் முஸ்தஹப் என்கிற அர்த்தத்தில் அல்ல, மாறாக இது நபி வழி, இதுதான் நபி வழி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இப்படி செய்தேன், சப்தமாக ஓத வைத்தேன், தொழுகை நடத்தினேன் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியின் 1249வது ஹதீஸாக இருக்கிறது. எனவே கணித்திற்குரியவர்களே, சிறந்த கருத்து என்ன? இன்ஷால்லா முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும், ஏனெனில் இதுவும் ஒரு தொழுகைதான். இரண்டாவது தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று ஃபாத்திஹாவுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அடுத்து என்ன செய்ய வேண்டும்? சலவாத்து ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வஅலா ஆலி முஹம்மத் கம ஸல்லை தாலா இப்ராஹிம் என்கிற இந்த சலவாத்தை ஓத வேண்டும் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு. இதை ஓதி முடித்த பிறகு மூன்றாவது தக்பீரிலே அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பிறகு ஜனாசாவுக்காக துவா செய்ய வேண்டும். அந்த துவா என்ன? ரசூல் அவர்கள் அல்லாஹும் மஃபிர்லி ஹையினா ஒமையீத்தினா ஒஷாஹிதினா ஒகாஇபினா ஒசகீரினா ஒ கபீரினா என்று அவர்கள் ரசூல் அவர்கள் துவா செய்திருக்கிறார். மேலும் அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம் ஹூ, ஆண்களாக இருந்தால் அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம் ஹூ வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு என்று ஓத வேண்டும். அதே பெண்ணுடைய ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹும் மஃபிர் லஹா வர்ஹம்ஹா வஆஃபிஹா வஆஃபு அன்ஹா என்று துவா செய்ய வேண்டும். எனவே மூன்றாவது தக்பீருக்கு பிறகு மையத்துக்காக பிரத்யேகமாக துவா செய்வது, பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி உடனே சலாம் கொடுத்து விட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. விரும்பினால் நான்காவது தக்பீருக்கு பிறகு மறுபடியும் மையத்துக்காக துவா கேட்கலாம், பிரச்சனை இல்லை, பிறகு சலாம் கொடுக்கலாம். இந்த தக்பீர் சொல்லும் பொழுது ரசூல் அவர்கள் கைகளை உயர்த்தியதாக ஆதாரம் இல்லை, ஆனால் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் சொல்லும் பொழுதெல்லாம் கைகளை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரியான கருத்து தான் பெருநாள் தொழுகை சம்பந்தமாகவும் இருக்கிறது. பெருநாள் தொழுகையில் கூடுதலான தக்பீர்கள் சொல்லும் பொழுது ரசூல் அவர்கள் கைகளை உயர்த்தியதாக ஆதாரம் இல்லை, ஆனால் இப்னு உமர் சஹாபி என்ன செய்திருக்கிறார்? கைகளை உயர்த்தியிருக்கிறார். எனவே இது ஜனாசா தொழுகையுடைய சட்டங்களாகும். அல்லாஹ் சுபானு தாலா நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வணக்கத்தையும் நபி சுல்லாசம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைப்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.